லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது ஃபைட்டி அப்படின்றத அறிமுகம் செஞ்சார். அந்த ஃபைட்டி என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டேலண்ட், ட்ரேடிங், ட்ரெடிஷன், டூரிசம் அண்ட் டெக்னாலஜி. ஆனால் அதற்கு வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்று பார்த்தீங்கன்னா, அவர் ஃபைவ் டி இல்லை ஃபைவ் சியை தான் அறிமுகம் செஞ்சுருக்கிறதா வந்துட்டு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த ஃபைவ் சி என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கேபிட்டலிஸ்ட், கம்யூனலிசம், சீட்டிங், கரப்ஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன். இதுதான் அந்த அஞ்சு சியை அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இந்த குற்றச்சாட்டை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க, எப்படி நினைக்கிறாங்கன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்லை, அதுதானே உண்மை, அதுதான் உண்மை. ஸ்டாலின் அவங்க சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் வந்து அவர் வந்துட்டு ஃபைவ் சி வளர்ச்சியை தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் வளர விட்டுருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், அதுதான் உண்மை. அவங்க சொன்னால் எதுவுமே செய்யலையே, எதுவுமே செய்யலை, எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஆமாம், ஒன்று ரெண்டு காரியங்கள் செஞ்சுருக்காங்க, அதை முழுமையாட்டு சொன்ன மாதிரி எதுவுமே செய்யலையே. இருந்தாலும் ப்ளஸ்ன்னு சொல்லக்கு ஒன்றும் இல்லை, மைனஸ் தான். இந்தியாவை பொறுத்தளவில் அது மைனஸ் தான். நான் சொல்கிறேன், கரெக்டாக சொல்லியிருக்காரு, சரியாக சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை வந்துட்டு ஏற்றுக்கிறீங்க? ஆமாம், சரியாக தான் சொல்லியிருக்கேன். மோடி அரசு செஞ்சது என்ன பார்த்தா ஒன்று சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. கலவரத்தை தவிர என்ன செஞ்சுருக்காங்க? கலவரம்னு சொல்லலாம், கலவரத்தை நடத்துகிறாங்க. இப்போ மணிப்பூர் கலவரத்தை உதாரணம், மணிப்பூர் கலவரத்துக்கு பின்னாடி அவங்க தான் இருந்திருக்காங்க எல்லாருக்குமே. அப்போ நீங்கள் எந்த வளர்ச்சியுமே இந்த 9 காலத்தில் நீங்கள் பார்க்கல? வளர்ச்சி அவரோட தாடி வேணால் வளர்ந்துருக்கு, வேற என்ன வளர்ந்துருக்கு? ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை வந்துட்டு அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எல்லாருக்குமே இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து அவர் மட்டும் ஸ்டாலின் மட்டும் இல்லை, அவரை விட எல்லா அரசியலாருமே அதான் பேசுகிறாங்க. யாருமே வந்து மோடி செய்கிறது நல்லதுன்னு சொல்ல முடியாது. மோடி வந்து அவர் குறிப்பிட்ட அம்பானி அதானி அவங்க மட்டும்தான் நல்லா இருந்தால் போதும், மீதி மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களான்றதை பற்றிலாம் அவர் கவலை கிடையாது. சும்மா மாயை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், டெய்லி வெளிநாட்டுக்கு போகிறேன், நிதியை கொண்டு வந்து வெளிநாட்டிலேருந்தே நிதி கொண்டு வந்து கடங்காரன் ஆக்கிறே தவிர அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்க, என்ன உள்நாட்டு வருமானத்தை என்ன சேவ் பண்ணியிருக்கேன் அப்படி பார்த்தா ஒன்றுமே இல்லை. உள்நாட்டு வளர்ச்சி, இங்கே எவ்வளோ பிள்ளைங்க எல்லாம் படித்து நல்லா அறுவாளியை பூரா வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஓடுறான், உள்நாட்டுக்கு அவனுக்கான வேலை வாய்ப்பு ஒன்றால் உருவாக்கி தர முடியல, சொந்தமான வேலை உருவாக்கி தர முடியல. குலத்தொழில் ஒன்று கொண்டு வராங்க இப்போ, ஏன்னா அவங்க அப்பா என்ன ஆட்டோ ஓட்டணும், என் பிள்ளை ஆட்டோ தான் ஓட்டணும், மண்பண வேலை செஞ்சோம் மண்பண வேலை தான் செய்யணும், முடி வெட்டணும் பிள்ளை முடி தான் வெட்டணும், செலவு தொழிலாளி வந்து அவன் பிள்ளை செலவு தொழிலாளி தான் செய்யணும், இவங்க எதுவும் செய்யக்கூடாது, இவங்க எல்லாம் நீட்டாக வாழணும், எல்லோரும் உழைச்சி சேர்த்துல மண்ணில் சம்பாதிச்சு போடுவாங்க, இவங்க கையில் சேறுபடாமல் வாழ்வாங்க, இவங்க குறிப்பு. அதுதான் அவர் சனாதனம் சொல்லி ஏமாத்திங்கிறாரு. சனாதனம்னா என்ன? அதான் சனாதனம் வந்து தர்மம்னு சொன்னாங்க, ஆனால் அந்த தர்மத்தை இவங்க கடைப்பிடிக்கிறாங்களா? உண்மையான குற்றச்சாட்டு தான். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து ரொம்ப அருமையாக இங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. மோடியை பற்றின பச்ச குற்றச்சாட்டு எல்லாமே கரெக்டு. மோடி வந்து சொன்ன விஷயம் மட்டும்தான் சொன்னாப்பிலே தவிர செய்யலை. ஆனால் வந்து மு க ஸ்டாலின் வந்து சொன்ன இந்த 2 வருஷத்துலேயே வந்து சொன்னதை எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க. ஸோ என்னை கேட்டால் வந்து அவர் மு க ஸ்டாலினோட குற்றச்சாட்டு கரெக்டான குற்றச்சாட்டு தான். கிட்டத்தட்ட 9 அவர் டீயை தான் ஆற்றிட்டுருக்காரு நம்ம ஜி, சரிங்களா? அவரை வந்து நாங்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டோம், தமிழ்நாடு அவர் அங்கீகரிக்காது. ஸ்டாலின் சொன்னது முற்றுமுள்ள உண்மை. அவர் சொன்னார் மகளிருக்கெல்லாம் உரிமை தொகை தரேன்னு சொன்னார், மகளிருக்கெல்லாம் வந்து இலவச பஸ் வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு, எல்லாம் அருமையாக அவர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் மோடி அவர்கள் 9 கால ஆட்சி காலத்தில் இதுவரையும் எதையுமே செய்யலை. அவர் உண்மையிலேயே மோடியை வந்து நாங்கள் யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, தமிழ்நாடு என்றைக்கும் ஏற்றுக்காது. முதலாளிக்கு தான் சாதகமாக இருக்கார் மோடி. தாழ்த்தப்பட்டவர்களாம் சாதகமாக இல்லை. முதலாளி தாழ்த்தப்பட்டவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். குப்பையில் குப்பை பொறுக்கும் குப்பை அதை பொறுக்கிறான், கஷ்டப்படுறோம் மண் வெட்டுற மண் தான் வெட்டி நிற்கிறான், கஷ்டப்படுறான். மோடி வந்ததில் என்ன லாபம்? முதலாளி பூரா பெரிய ஆளாக இருக்கான், வேலைக்காரனாக தான் இருக்கான். அதுதான் உண்மை. அப்போ இந்த குற்றச்சாட்டை வந்துட்டு நீங்கள் உண்மைன்னு ஏற்றுக்கிறீங்க? மோடி 3 எழுதி கொடுத்துட்டேன், மோடி வீடு தர்றாருன்னு. மோடி வீடும் கொடுக்கல, என்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்குறாங்க அந்த ஆஃபீஸில். நோட்டை ஒழிச்சதில் கொஞ்சம் நாட்டை குட்டி சேர்வர் பண்ணார், எல்லாத்தையும் பண்ணி நிற்கிறார் அவர். அப்போ அவர் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஆட்சி சரியில்லைங்க. அது அவர் தான்றதில் யார் வந்தாலும் இனிமேல் ஆட்சி நல்லா சரியாக நின்று இது பண்ண முடியாது. இல்லை, கரப்ஷன் அப்படின்றதோட பார்த்தீங்கன்னா நாட்டை பிச்சை எடுக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போது இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் அவங்களாம் இருந்தாங்க, அவங்களாம் வந்து தே மேட் த கண்ட்ரி டு யூனோ டு கெட் மோர் ஃபினான்ஷியல்ஸ் டு பி அப். இப்போ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டை விற்று நம்ம கண்ட்ரி நேமே லாஸ்ட்டில் விற்றுட்டார். இதுதான் உண்மை. நாட்டை விற்றது பார்த்தா இல்லாமல் அந்த கண்ட்ரி நேமே வந்து இப்போது
வித்து அதை வேறு நேமில் கொண்டு வர்றாரு. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹிந்துவிசம் அந்த ரிலீஜியஸ் பிரச்சனையை கொண்டு வர மாதிரி இருக்குது கம்ப்ளீட்டாக. ஆக்சுவலாக இது யாருக்குமே இது யூஸ் இல்லை. 14,000 crores வந்து செலவு பண்ணுறாரு. செலவு பண்ணி இப்போ பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஓட்டு எடுக்கிறதுக்கு 140 crore தான் நம்ம ஜனத்தொகை. 1 crore எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா எல்லோரும் இவங்களே தான் ஓட்டு போட்டு பெர்மனெண்ட்டாக மோடியே வருவார். ஆக்சுவலாக அப்படி பண்ணலாம், இந்த திட்டத்தனத்தை இப்படி பண்ணலாம். பட் இவங்க ஏன் இப்படி இப்படி செலவு பண்ணி, நாட்டு ஆல்ரெடி கடனில் இருக்குது, இப்படி இதை ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதுதான் என்னோடய வேலிட் பாயிண்ட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு இந்த ஆட்சி மாறணும். மோடியால் ஒன்று நாடு வளர்ச்சி அடையின்னு சொல்ல முடியாது. ஆனால் பின் விளைவு காலத்தில் திருப்பி இந்த 10 வருஷம் 5 வருஷத்துக்கு வந்துட்டார்னா, அடுத்த எலெக்ஷன் வந்துட்டாருன்னா இளைஞ விட மோசமாகவும் இந்தியா அந்த நிலைமையில் தான் போயிட்டு இருக்கு. அவர் பண்ணுற அரசியல் வந்து நாட்டுக்கு நல்லதாக தெரியல. ஆனால் இப்போ பண்ணுறது பூரா அவங்க ஒரு மாயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு நாங்கள் வந்து இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், எதையுமே செஞ்ச மாதிரி தெரியல. 15 lakhs சொன்னால் அவங்க நான் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா 15 lakhs போடணும்னு தான் சொன்னார் மோடி, அதனால தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய கதை இருக்குது. இருந்தாலும் அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றலை. மத அரசியல் தான் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கான அரசியல் இல்லை. இந்த ஆட்சி வந்து சரியானதுக்கு தான் தெரியலை. இப்படியே வாயிலேயே வடை சுட்டுட்டு இருப்பார் மோடி அவர்கள். காலம் ஃபுல்லாக வடை சுட்டுட்டு இருப்பார், கண்டிப்பாக போட மாட்டார். அவர் இப்படி தான் வாயில் வடை சுட்டுட்டு இருப்பார், டீ ஆற்றிட்டே தான் இருப்பார். ஆள் இல்லாத கடையில் டீ ஆற்றிட்டே இருப்பார் மோடி அவர்கள். எந்த டெவலப்மெண்ட்டும் நீங்கள் அப்போ அவர் ஆட்சியில் பார்க்கலன்னு சொல்கிறீங்க? நத்திங்க. நேரு பண்ண டெவலப்மெண்ட்ஸ் தாங்க இன்றைக்கி இந்தியாவிலே இருக்குது. நேரு பண்ண கட்டமைப்பு தான் இன்றைக்கி இந்தியாவில். மோடி என்ன கட்டமைப்பு பண்ணார்? இருக்கிறதெல்லாம் வித்துட்டார். ஸோ எல்லாத்தையும் வித்துட்டு வராரு. அதானிக்கும் அம்பானிக்கும் வித்துட்டு வந்துட்டுருக்காருங்க. மோடி என்ன வந்த வாக்குறுதி எல்லாமே அவருக்கு வந்து சனாதனம் தான் முக்கியம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. மற்றபடி நாடு வளர்ச்சி நாடு வளர்ச்சி சொல்லி ஒரு ஏமாற்று வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் இங்கே அவரால் எது நாடு வளர்ச்சி ஆனது மாதிரி தெரியல. சிலிண்டர் விலையிலேருந்து எல்லாமே வந்து 400 ரூபா வித்த சிலிண்ட்ரு, காங்கிரஸ் பீரியடில் 350 ரூபா 400 ரூபா வித்த சிலிண்ட்ரு. நான் உங்களுக்கு அந்த காசை 900 ரூபா சிலிண்டருக்கு வாழ்வி, மீதி காசு 400 ரூபா போக மீதி உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னார். அதையே ஃப்ராடு பண்ணி தான் கடைசியில் 1,200 1,300 வரைக்கும் வசூல் பண்ணி 1,200 ரூபா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வளர்ந்த மக்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கார தவிர மிடில் கிளாஸ் மக்கள் சப்போர்ட்டிங் கிடையாது. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று ஜாதி ஜனாதனம். அவங்களுடைய குரூப்பு எவ்வளோ வந்து ஒரு 10% மக்கள் தான் நல்லா இருக்கணுன்ற எய்ம் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. மீதி 90% மக்கள் அடிமட்டத்தில் போகணுன்னு தான் அவங்களுடைய முடிவு. எல்லாருமே அவங்களுக்கு அந்த 10% மக்களுக்கு கூட தான் இந்த 90% மக்கள் அடிமையாக இருக்கணுன்றது தான் அவருடைய எய்மை, அவர் கட்சியோட எய்மை. அவரோட சைட்லேருந்து அவர் சொல்கிறாரு. பட் மோடியோட சைட்லேருந்து அவர் சில விஷயங்கள் சரிப்படுத்தணுன்றது மறுக்க முடியாத உண்மை. ஸ்டாலின் சார் சொன்னது வந்து 100% கரெக்டாக அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஐ எம் நாட் ரெடி. லைக் எனக்கு அவ்வளோ நாலேஜ் இருந்து நான் சொன்னால் பரவாயில்ல. என்னோடய நாலேஜ்லேருந்து எனக்கு மோடி மேலே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸ்டாலின் சொன்னது எனக்கு ஓரளவுக்கு எனக்கு புரியுது. பட் எனக்கு அதுக்கு கருத்து சொல்கிற விட மோடியை ஜென்ரலாக எனக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதுன்னா, அவர் மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அதோடய ஃபோர்காஸ்டிங்கான திங்ஸ் என்ன, அதை பற்றி என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில், அதன் பேஸில் என்ன நடக்கும். இப்போ அந்த டிமான்டைசேஷன் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஓவர் நைட்டில் பண்ணிட்டாரு, பண்ணிவிட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அது மறக்கவே முடியாது, மறுக்கவே முடியாது. ஸோ இப்போது அதே போல் நெக்ஸ்ட் இப்போது காசை ஒழிச்சார். இந்த 2000 rupees ஒழிச்சு 500 டைம் கொடுத்தாரு. 500 டைம் கொடுத்தாரு, அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப டைம் கொடுத்த மாதிரி இருந்தது. போதுமான அளவு டைம் கொடுத்து அது எதுக்கான டைம் கொடுக்கணும், அவர் என்ன பிளான் பண்ணுறாரு தெரில. எலக்ட்ரானிக்ஸு அந்த டெக்னாலஜிஸ் வைஸ் அவர் சில அப்கிரேட்ஸ் கொடுத்தாலும் கூட நிறைய விஷயத்தில் அவர் மக்களை பற்றி என்ன அளவில் பாதிக்கப்படுவாங்க இப்போ அவர் கொண்டு வர விஷயத்தினால, கொஞ்சம் அதையும் பிளான் பண்ணி அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி பண்ணிட்டாருனா இட்ஸ் ஃபைன். அதனால் சில இடத்துல ஒரு லேக் ஆகுறாரு, அவர் தான் அதை கொஞ்சம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது பார்க்கணும். ஏன்னா இட்ஸ் எ பிக் பாப்புலேஷன், எல்லாருக்குமே வந்துட்டு அது ரொம்ப கஷ்டம் கொடுக்காமல் போகணும். சின்ன கஷ்டம்னா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் அது ஓவர் நைட்டில் பண்ணி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க அந்த டிமான்டைசேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில விஷயம் அந்த மாதிரி நடந்ததுலாம் இருக்குது. அப்போ இந்த 9 ஆண்டு காலம் வந்துட்டு நீங்கள் எந்த வளர்ச்சியுமே இந்தியாவுக்கு பார்க்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? வளர்ச்சி அந்த வளர்ச்சி கூட வந்து நாளைக்கு இது நிரந்தரமான வளர்ச்சியாக இல்லை. அவங்க ஒன்றும் அந்த வளர்ச்சி நாளைக்கு வந்து பின்னோக்கி தான் போகுமே தவிர இது மேல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.